இப்போ வந்து காலையில் சாப்பிடல பார்த்துருங்க. தம்பிகிட்ட வந்து நான் முட்டை தோசை போடுறதுன்னு சொன்னேன், ஆனால் தம்பி பாவம் கையினுங்க கையின் தமிழ் நொடிஞ்சு போச்சு. போன வாட்டி தம்பிலாம் செஞ்சுருந்தாங்க, இந்த வாட்டி சொல்லிட்டேன் தம்பி ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லித்தாங்க நான் செய்கிறேன்ட்டேன். ஆனால் வாங்க இப்போ முட்டை தோசை போட போகிறோம், நான் செய்கிறேன் தம்பி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சொன்னால் மட்டும் போதும் என்ன. வாங்க நீங்கள் உங்கள் உங்கள் கையை வந்து கஷ்டப்பட வேண்டாம், என்ன பாவமாக இருக்குது கை நொடிஞ்சு போச்சு. அடுப்பு பற்றப்போம், பற்ற வச்சுட்டு முட்டை தோசை சுடுவோம், வயிறு பசிக்கு தம்பிகளுக்கும் பசிக்கா. சரி நான் செஞ்சாருன்ற தம்பி கை நுழைஞ்சினால முடியாது, நான் செய்ய போகிறேன். கட்டுக்கண்ணே அடுப்பத்தி தம்பி வந்து கல்யாணத்து சச்சி அடுப்பத்தச்சிட்டேன், பத்து வச்சுட்டு மெனஞ்சின்னு நம்ம தோசை சுட முட்டை தோசை சுட போறோம். தம்பி நீங்க பெசாடி இருங்க, உங்களுக்கு கை வலிக்கும், நான் சுடுற மட்டும் செய்யுங்க, நீ சொல்லி மட்டும் தாங்க. முட்டை தோசை எனக்கு போட தெரியும், இருந்தாலும் நீ உங்க பண்ணல சொல்லிதாங்க பாப்போம். என்ன கஷ்டத்தில் பண்ணி தரேன், உங்க சொல்லியே தரேன், உங்களுக்கு பண்ணுங்க. தோசை கலந்துருச்சுண்ணே, சரி வந்து மாவு தரேன், தோசை ஊத்துங்க. மாவு பிடிச்சிக்கிறேன் தோசை, இது பண்ண போறோம் மாவு ஊத்துறேன். நான் என்ன பிடிக்க அப்படி விட்டு நீ விட்டுறேன். மூணு கரண்டி மாவுண்ணே. ஆ ரைட் ரைட். சொல்லு இது. சரி தம்பி முட்டையை ஊற்றிடுவே. ஆ ஊற்றிடலாண்ணே. நான் முட்டை அப்படியே பரட்டுறோம். அப்படியே அப்படியா? ஆ பரட்டுங்கண்ணே. சரி வெங்காயம் வெங்காயம் போடு, வெங்காயம் போடலாமாண்ணே. ஆ போட்டு போடு, வெங்காயம் வெங்காயம் போடு. போதும் போதும். நீ என்ன ஊற்றுன? உணவு உணவு என்ன பண்ண? அப்படியே சுற்றி அப்படியே தோசை மேலே என்ன ஊற்றுங்கண்ணே. கொஞ்சம் வேக விட்டுண்ணே, வேக வந்து திருப்பி போட்டுடலாம். தோசை போட்டாச்சு, இப்போ இப்படி தட்டுறோம். ஏன்னா ஹோட்டலில் மாஸ்டர் வந்து இப்படி தட்டி தான் போடுவார், அதனால் நம்ம ஒரு தட்டு தட்டணும். தோசை ரெடின்னு தட்டணும். என்ன தோசை திருப்பி போடணே? போடணே திருப்பி. அப்படி போடு, அருமையாக வந்துருக்கு தோசை, அருமையாக இருக்கு. என் தம்பி வேற பசிக்க பசிக்கின்னு இருக்கான், முட்டை தோசை வேற போட்டு தரேன் தம்பி இருக்கேன். ஆனால் சாப்பாடு ரெடியாக இருக்கான் என் தம்பி, அவனுக்கு தோசையை போட்டு இப்போ கையில் கொடுத்துட வேண்டியதான், சாப்பிடுவா. என்ன அண்ணன் முட்டை தோசை பாரு, திங்க திங்க அப்படியே நைஸாக போகும்ல. ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? ரெண்டா? ரெண்டு தோசை வேணுமா அவனுக்கு? தோசை பெரிய தோசையாக இருக்குல்ல. தோசை நல்லா வெந்துருச்சு, தட்டில் போட்டுலாமா? போட்டுருமா? போட்டுரும். சூப்பராக வந்துருக்குண்ணே. ஆ இப்போ தோசை சுட்டாச்சு, இப்போ என்ன சாட போவோம். அங்கே வேறு என் தம்பி வேறு பசியில் இருக்கான், சாட போவோம். அண்ணே பொம்மா எனக்கு பசிக்குதுண்ணே. எனக்கும் பசி இருக்கேன், இருக்குது எனக்கும் பசி, காலேஜ் பசி இருக்கேன் செய்யுது. சரி முட்டை தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்போ சாட போவோம். வாங்க அங்கே போவோம். சுட்டாச்சு, இது என்ன தம்பி? தக்காளி தொக்குண்ணே. தக்காளி தொக்கா? தக்காளி தொக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் உங்கள் செஞ்சது. முட்டை தோசைக்கும் தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேனி மாவட்டம் தக்காளி தொக்கு உங்கள் செல் செஞ்சுருக்கீங்க. ரைட்டு சாப்பிடுமா? சாப்பிடுங்க. முட்டை தோசை ரெடி ஆகிட்டு சாட வேண்டியதா. தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. நம்மளோட தக்காளி தொக்கு நல்லா எரிப்பாக நல்லா ஜம்முன்னு இருக்குது. நம்மளுக்கு எனக்கு வந்து காரம் பிடிக்கும் போதுங்க, காரமாக இருக்கும். நல்ல சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் பண்ண முட்டை தோசைக்கும் நீ செஞ்ச தக்காளி தொக்குக்கும் அருமையாக இருக்குது. என்ன
காலை பசி நீங்க சாப்பிடுங்க. காலை சாப்பிடலையா? ஆ சாப்பிடல, சாப்பிடல காலைலேருந்து. சரி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நண்பர்களே, என்னென்னாச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வில்லேஜ் ஃபுட் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெண்ணுங்கிற பட்டனை கண்டிப்பாக அமுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமாக இது போடுவேன். உங்களுடைய பிரியத்துக்காக நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணன் நம்ம அண்ணனையும் உதவினால ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோவை வந்து தள்ளி விடாமல் கண்டிப்பாக இதை பாருங்கள் நண்பர்களே. சூப்பராக இருக்குது.